ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு சோயா பிரியாணி, சோயா 65 அண்ட் குருமாலாம் பண்ணுவோம். இது அதே மாதிரி சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு பொடி மாஸ் தான். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சூப்பரான டேஸ்டியான சோயா சங்க்ஸ் பொடி மாஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதி வந்தோடனே அதில் 1 கப்போடு கொஞ்சமே அதிகமாக சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன், அதை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். அந்த சோயா சங்க்ஸ்லாம் கொஞ்ச நேரத்தில் நல்லா ஊறிடும். தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சிடலாம். சோயா நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியை நல்லா இறுக்கமாக புழிஞ்சிடணும். எவ்வளோ நம்மளால் முடியுதோ அந்த அளவுக்கு கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எடுத்துருவோம். தண்ணி அதில் இருந்தால் நம்மளுக்கு அரைக்கும் போது குறை குறைப்பாக அரைக்க வராது. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்ச சோயாவை ஒரு சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சோயா அதில் எடுத்து போட்டு பண்ணிக்குவோம். எல்லாருக்கும் தெரியும் சோயா சங்க்ஸில் நிறையா புரோட்டீன் சத்து இருக்குன்ட்டு. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல சப்ஸ்டிடியூட். அதனால் வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் நம்ம இதை ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குறை குறைப்பாக சாப் பண்ணிட்டோம். இதே நம்ம மிக்சியில் கூட பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு அதிக நேரம் அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் விட்டு விட்டு கொஞ்ச நேரம் அரைச்சோனாலே இந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக அரைப்பட்டுரும். இந்த மாதிரி குறை குறைப்பாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது பொடிசாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் அதையும் சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயம் பூண்டு எவ்வளோ நிறைய சேர்க்குறோமோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பூண்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயாவை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இது மிக்சியில் குறுகுறுப்பாக அரைச்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை மிளகாய் தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பொடிமா சாம்பார் சாதம், பருப்பு குழம்பு, ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோயாவில் இருக்க தண்ணிலாம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக ஆயிரும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சோயா சங்க்ஸ் பொடி மாஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.